வெல்கம் பேக் டு மை சேனல் மாம் கார்னர் சுபா. இன்றைக்கி வந்து ஒரு ஒர்க்கிங் மாமுடைய மார்னிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். அது முக்கியமாக குக்கிங் தான் பார்க்க போகிறோம், டைம் மேனேஜ்மெண்ட் தான் பார்க்க போகிறோம். ஒரு 1 hour நம்ம என்னெல்லாம் செய்ய முடியும் அப்படிங்கிறது தான் இது. வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு மோட்டிவேஷ்னல்னு வச்சுக்கிட்டாலும் ஓகே, இல்லை உங்களுக்கு இதில் ஏதாவது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நீங்கள் நினச்சாலும் சரி, இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். காலையில் எழுந்த உடனே முதல் வேலையை வந்து அரிசி ஊற போட்டு தான் அடுத்த வேலை பார்ப்பேன். அரிசி கொஞ்சம் ஒரு 20 minutes ஊறினா தான் நல்லாயிருக்கும். ஊற போட்டு நான் நெக்ஸ்ட்டு ஏதாவது ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடுவேன். ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்த உடனே பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு சாதத்துக்கு, நான் வந்து சாதம் வடித்து தான் காலையில் யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பசுமாட்டு பால் வாங்கி நைட்டே ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தனால அது கொஞ்சம் தூசி இருக்கும், அதனால் வடித்து நான் இண்டக்ஷனில் வச்சுருவேன். ஸோ 2 யூஸ் பண்ணோம் அப்படின்னா டக்கு டக்கு டக்குன்னு வேலை நம்ம சீக்கிரம் முடிச்சிடலாம். அண்ட் இன்றைக்கி லஞ்சுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா சிறுகீரை பொரியலும் தயிர் நான் வந்து வீட்லேயே வந்து துவையை போட்டு வச்சுருப்பேன். அந்த தயிரில் வந்து தாளித்து கொடுக்க போகிறோம். அண்ட் காலையில் டிஃபனுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பணியாரமும் நைட்டு நேற்று வச்சு மீதி இருந்த பீக்கங்காய் குழம்பும் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து சிறுகீரைங்கிறதுனால பெருசாக இதில் எதுவும் இருக்காது. வேறு ஏதாவது கீரை இல்லை டஸ்ட் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு இதை வந்து பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அந்த ஒர்க் தான் நான் பார்த்துட்டு இருக்கேன். காலையில் கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருந்தோம் அப்படின்னா அன்றைக்கி நாள் ஃபுல்லாக நம்ம வந்து வேலை பண்ணிகிட்டே தான் இருக்கோம். பட் இருந்தாலும் காலையில் நமக்காக ஒரு 1 hour நம்ம கொஞ்சம் நல்லா பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ஃபேமிலியோட ஹெல்த் வந்து நல்லா இருக்கும். ஸோ அதனால் வீக்லி 1 நீங்கள் வந்து கீரை யூஸ் பண்ணுங்கள். பக்கத்துலேயே வந்து நான் ஒரு க்ரீன் கலரில் பிளாஸ்டிக் வச்சுருக்கேன், அதை வந்து கிச்சனோட வேஸ்ட் எல்லாம் அதில் போட்டுருவேன். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா மாட்டுக்கு, வீட்டு பக்கத்தில் நிறைய மாடு இருக்குது. ஸோ அதனால் மாட்டுக்கு கொடுக்க வேண்டியது எல்லாத்தையும் நான் அதில் ஸ்டோர் பண்ணிவிட்டு வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கடைசியாக கொண்டு போய் நான் அந்த மாட்டு கழனியில் ஊற்றிடுவேன். அண்ட் இந்த மாதிரி ஒரு வடிகட்டி இருந்ததுன்னா அதை அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு அதை கழுவிடலாம். இந்த மாதிரி வந்து டக்கு டக்கு டக்குன்னு ஏதாவது நம்ம பண்ணோம் அப்படின்னா தான் காலையில் 1 hour இதை முடிச்சுட்டு ஒர்க்குக்கும் போய்கிட்டு நம்ம வந்து வேலை வந்து ரொம்ப கஷ்டமாக தெரியாது. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நேற்றே டிசைட் முந்தின நாள் நைட்டே டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கான உங்களால் முடிஞ்ச கொஞ்சம் கொஞ்சம் ப்ரிப்ரேஷன்ஸ் வந்து செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அடுத்த நாள் காலையில் நம்ம சீக்கிரமாக செஞ்சிடலாம். வேலைக்கு போகிற மாம்ஸாக இருந்தாலும் சரி, வீட்டில் இருக்க மாம்ஸாக இருந்தாலும் சரி, இது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த விஷயம். அண்ட் இது வந்து வாஷ் பண்ணி நான் எடுத்து வச்சுக்கிறேன். வாஷ் பண்ணிவிட்டு உடனே அடுத்த வேலை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடணும். ஏன்னா நம்மளோட ஹெல்த்தை ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கணும். அண்ட் எவ்ரிடே நம்ம என்ன தான் பண்ணாலும் நமக்கு வந்து டயர்டாகவே தான் இருக்கும். அந்த டயர்டு இல்லாமல் இருக்கிறதுக்கு காலையில் ஃப்ரெஷ்ஷாக ஏதாவது பால் காய்ச்சிட்டு அதில் ஒரு டீயோ ஹார்லிக்ஸோ முதல்ல குடிச்சிருங்க. குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே டைம் வந்து சூப்பராக இருக்கும். நான் வந்து என் பையனுக்கு கஞ்சி தான் வைப்பேன். கஞ்சி அப்படின்னா வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ண சத்து மாவு கஞ்சி. ஆல்ரெடி அது எப்படி பண்ணணும் ப்ரிப்பேர் பண்ணணும்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் என்னோடய சேனலில். அண்ட் அந்த கஞ்சி தான் நான் வந்து வைப்பேன். என் பையனுக்கு ரெகுலராக அதில் ஒரு டம்ளர் கொடுத்துருவேன், நானுமே குடிப்பேன். அண்ட் சம்டைம்ஸ் நான் வந்து காலையில் அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு ஏபிசி ஜூஸ் குடிப்பேன். அதனால் நான் வந்து ஆஃபீஸ்க்கு போகும்போது நான் எடுத்துகிட்டு போயிடுவேன். ஸோ அங்கே டீ காஃபி கொடுப்பாங்க, எல்லோரும் குடிப்பாங்க. நானும் வந்து எனக்கு குடிக்கிறதுக்காக ரொம்ப இதாக இருக்கும், அதனால் அதை சேஞ்ச் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக நான் கஞ்சி எடுத்துகிட்டு போயிடுவேன். ஸோ அது இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும், ஹெல்த்துக்கும் நல்லா இருக்கும். அதனால் அடுத்து நான் வந்து சின்ன வெங்காயம் நைட்டே வந்து உரித்து வச்சுருப்பேன். இல்லாட்டி நான் வந்து 2 முன்னாடி ஆக்சுவலாக உரித்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். அது வந்து காலையில் டைமுக்கு வந்து சின்ன வெங்காயம் யூஸ் பண்ண முடியாது. பட் சின்ன வெங்காயம் போட்டால் தான் கீரைக்கு அண்டு சாம்பாருக்கெல்லாம் கொஞ்சம் சூப்பராக இருக்கும். அதனால் நான் ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுப்பேன். இன்றைக்கி வந்து அது எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஸோ ஜஸ்ட் கட் பண்ணி வச்சுக்கிறேன். நான் வந்து கஞ்சியில் வந்து பால் தான் ஆட் பண்ணுவேன். அதனால தான் குழந்தை வந்து சூப்பராக குடிச்சிடுவான். நாட்டு சக்கரை பால் லைட்டாக ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துவேன். ஸோ அது முடிஞ்சது அது முடிச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு உடனே அவனுக்கு ஆற்றி கொடுத்துருவேன். தண்ணியிலே வச்சு ஆற்றி கொடுத்துருவேன். இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் மாறிடும்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு தேவையானது ஒரு டம்ளரில் எடுத்து வச்சுட்டு அவனுக்கு மட்டும் தனியாக ஆற்றி சீக்கிரம் கொடுத்துருவேன். காலையிலேயே ப்ரஷ் பண்ணிவிட்டு வந்து ரெடியாக இருப்பான், எனக்கு கஞ்சி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சைட் பை சைட் நம்ம அடுத்துக்கிட்டுமே அடுப்பை வந்து ஆஃபே பண்ணக்கூடாது. ஸோ அடுத்த வேலை பார்த்துட்டே இருக்கணும். அதனால் வானலில் எண்ணெய் ஊற்றி கீரை முதல்ல பொரியல் பண்ணிக்கலாம். நம்ம கீரை தான் பொரியல் பண்ண போகிறோம், முன்னே சொன்னேன்ல. ஸோ அடுத்த வேலை ஸ்டார்ட் ஆகிட்டே இருக்கணும். நம்ம ஸ்டே இருக்காது அந்த 1 hour 1.5 hours அதுக்குள்ளே நம்ம முடிச்சே ஆகணும் எல்லாத்தையும், இல்லாட்டி நம்ம ஆஃபீஸ் போக முடியாது. ஸோ சாதமும் சைட் பை சைடு அது வெந்துடும்.
ஸோ அது ஒரு பக்கம் கொதிச்சிட்ருக்கு. நெக்ஸ்ட் என் பையனுக்கு கஞ்சி கொடுத்தாச்சு. இப்போ அடுத்து நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். இதில் வந்து சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, வரமிளகாய் போட்டு தாளிச்சிட்டு கடைசியாக தேங்காய் பூ போட்டுடலாம். தேவையான அளவு உப்பு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, வேறு எதுவுமே ஆட் பண்ண தேவையில்ல, சூப்பராக இருக்கும் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணி பண்ணோம்னா. ஸோ எந்த கீரையாக இருந்தாலுமே வந்து சின்ன வெங்காயம் கொஞ்சம் ஜாஸ்தி போட்டோம் அப்படின்னா அதோடய டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். நான் ஒரே ஒரு கட்டு தான் கீரை வாங்கினேன், ஸோ அது போதும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை லைட்டாக அப்படியே சாட்டே பண்ணிவிட்டு ஒரு லெட்டு போட்டு மூடிட்டோம் அப்படின்னா அடுத்த வேலை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். கஞ்சி வடிச்சிட்டு நெக்ஸ்ட்டு பணியாரத்துக்கு தேவையானது இல்லை தயிருக்கு தேவையானதை நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ சாதமும் நல்லா வெந்துருச்சு, நான் கஞ்சி வடிச்சிட்டேன். ஒரு 2 நிமிஷம் சாதம் வடிச்சிட்டு நிறைய பேருக்கு வந்து சாதம் கீழே வந்து கஞ்சி கஞ்சாக இருக்குது, ஒரு மாதிரியாகவே இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க சாதம் கஞ்சி வடிச்சுட்டு ஒரு 1 மினிட் வந்து மீடியம் ஃப்ளேமில் சிம்மில் வச்சுட்டு ஒரு 1 மினிட் அந்த சிம் ஃப்ளேமில் சாதம் வடித்த சாதத்தை வச்சுருங்க. ஸோ அப்போ வந்து அடியில் வந்து கஞ்செல்லாம் எதுவுமே இருக்காது, ஃபுல்லாக ட்ரெயின் ஆகிடும், சாதம் வந்து பளபளன்னு சூப்பராக இருக்கும். அடுத்து வந்து நான் தயிர் தாளிக்க ஆரம்பிச்சேன், அதுக்கும் சின்ன வெங்காயம் தான், சின்ன வெங்காயம் வரமிளகாய் சேம் கருவேப்பிலை தான், ஸோ அதுவே போதும். அண்ட் இதில் வந்து தயிர் பசுந்தயிரை ஊற்றிட்டு உப்பு அண்டு கொத்தமல்லி அவ்வளோதான். ஸோ மதியம் லஞ்சுக்கு எல்லாமே முடிஞ்சது. அடுத்து பணியாரம் தான் ஸ்டார்ட் பண்ணும். பணியாரத்துக்கு பெரிய வெங்காயமும் கேரட்டும் உப்பு இதெல்லாம் மட்டும் நான் கட் பண்ணி வச்சுக்கிறேன். அப்புறம் உங்களுக்கு தேவைன்னா பச்சை மிளகாய், என் குழந்தை காரம் சாப்பிட மாட்டான் அதனால் எனக்கு இதுவே போதும், வெறும் பணியாரமே அவன் சாப்பிட்ருவான். நீங்கள் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி கட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் பணியாரம் ஊற்றி ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் வந்து இது என்ன பண்ணுவேன், இந்த எண்ணெய் ஊற்றி அந்த ஆனியனை வந்து கொஞ்சம் சாட்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போடுவேன். இப்போ காலைல டைம் இல்லை அதனால் நான் டைரெக்டாகவே போட்டுட்டேன். நான் வந்து நான் ஸ்டிக்கில் குட்டி குட்டி பணியாரம், ஏன்னா என் பையனுக்கு வந்து குட்டி குட்டி பணியாரம் ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் வந்து குட்டி பணியாரங்களில் தான் நான் பணியாரம் ஊற்றிட்டு இருக்கேன். என் குழந்தை சாப்பிட்றனால அவனுக்கு வந்து நான் சம்டைம்ஸ் வந்து இதில் நெய் கூட ஆட் பண்ணி கொடுப்பேன், அவன் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவான். சைட் பை சைட் நான் வந்து பாத்திரம் எல்லாத்தையும் வந்து வாஷ் பண்ணி வச்சுருவேன். அப்போ தான் வந்து நம்ம ஈவினிங் வந்த உடனே கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக நம்ம உட்காரலாம். ஈவினிங் வந்துட்டு ஒரு 8:30 தான் கொஞ்சம் ஃப்ரீ ஆகும். ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும், ஏன்னா ஆஃபீஸ்லேயே டென்ஷன் இருக்கும், ஆஃபீஸ் டென்ஷன் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆகாமல் காலையிலேயே கொஞ்சம் ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு போயிட்டோம் அப்படின்னா ஈவினிங் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக உட்காந்துருக்கலாம். நான்ஸ்டிக் அப்படிங்கிறனால எதுவும் ஒட்டலை, எதுவும் பண்ணல, சீக்கிரம் சீக்கிரம் டக்கு டக்குன்னு வந்துடுச்சு, நானும் டக்கு டக்குன்னு காலையில் வாத்து எடுத்தாச்சு. இப்போ அடுத்து அந்த பீக்கங்காய், நைட்டு வச்ச பீக்கங்காய் தான் ஆக்சுவலாக, அது வந்து கொஞ்சம் சூடு பண்ணிட்டேன், சூடு பண்ணிவிட்டு நான் அதிலே ஊற்றி நாங்கள் நான் பையன் எல்லாமே சாப்பிட்ருவோம் நாங்கள். ஸோ அடுத்து வந்து லஞ்ச் பாக்ஸ் வந்து பேக் பண்ண வேண்டியதுதான். அது குக்காகிறதுக்குள்ளே நம்ம அந்த டைம் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கணும், இல்லாட்டி நமக்கு டைம் வந்து ரொம்ப எடுக்கும். எனக்கு வந்து சாதம் அண்ட் கீரை தயிர் கஞ்சி, காலையில் எல்லோரும் டீ குடிப்பாங்க, நமக்கும் வந்து டெம்ட் ஆகும் நம்மளும் டீ குடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து சத்து மாவு கஞ்சியை நானும் எடுத்துப்பேன். அண்ட் என் ஹஸ்பண்ட்க்கும் பேக் பண்ணிட்டேன். தம்பிக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவன் வந்து ஸ்கூல் போக ஆரம்பிச்சிட்டான் கிண்டர் கார்டன், ஸோ அதனால் அவனுக்கு ஸ்நாக்ஸ் வந்து ஆப்பிள் போட்டு கொடுத்துருக்கேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் பாய்.